ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்னைக்கு சுவையான தீபாவளி பிஸ்கட் தான் பண்ண போகிறேன். வாங்க, நல்ல இனிப்பான பலகாரம், மைதா பிஸ்கட்டு இல்லைனா டைமண்ட் கட்ஸ்னு சொல்லுவாங்க. ஜீனியை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த கப்பால் வந்து 2 கப்பு வந்து ஜீனியை போடுறேன். ஜீனியோட 4 துண்டு வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். மைதா மாவு வந்து 4 கப்பு, இந்த கப்பால் வந்து 4 கப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ பிசையிறத பார்க்கலாம். சுகரை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதையும் வந்து இதோட சேர்க்குறேன். நெய்யை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன். இட்டிக்க வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஈஸியான ரெசிபி கூட, இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மாவோட வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. கொஞ்சமாக தெளித்தா போதும். நம்ம ஜீனி சேர்த்துருக்கிறதுனால நீத்து போவோம். கொஞ்சமாக சேருங்க, மாவு பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும். மாவு பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு அப்படியே சாஃப்டாக இருக்குது. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு எடுத்துக்கணும். இது 2 பாகமாக வந்து உருட்டி வச்சுக்கிறேன். உருட்டிட்டு ஒரு கட்டையில் வந்து மைதா மாவு அதில் வந்து மேல் தடவுறதுக்காக அதை சேர்த்துக்கிறேன். மாவை வச்சு மேலேயும் மாவு தடவிட்டு உருட்ட வேண்டியது தான். நல்லா தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். உருட்டி எடுத்துட்டு இந்த ஓரத்தில் உள்ள இதெல்லாம் கட் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து நமக்கு டைமண்ட் ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வரும். அதனால் ஓரத்தில் உள்ள அந்த பிசர்லாம் எடுத்துட்றேன். அப்புறம் கத்தியால் வந்து கோடு போட்டு 2 சைடும் கோடு போட்டோன்னா நமக்கு டைமண்ட் ஷேப் கிடச்சிடும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சிறு தீயில் வச்சு ஒவ்வொரு பிஸ்கட்டாக போட்டு எடுக்க போகிறேன். அது ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக போட்டோன்னா ஒன்றுக்கொன்று சேர்ந்துட்டு இதாகிடும். ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. நல்லா கிளறி விட்டு எடுத்துட்றேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு பாருங்கள். அருமையான மைதா பிஸ்கட் வந்து ரெடியாக இருக்குது. இந்த சிம்பிளான தீபாவளி ரெசிபி இது. இது செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.